வங்கக்கடலில் உருவான புரவி புயல் டிசம்பர் 2 இரவு இலங்கையின் திரிகோணமலையில் கரையை கடந்தது. தற்போது தமிழகத்தை நோக்கி 20 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனால் தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களான சென்னை, கடலூர், நாகை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, நெல்லை ஆகிய மாவட்டங்களில் தொடர் மழை பொழிந்து வருகிறது. அதிகபட்சமாக வேதாரண்யத்தில் காலை 8 மணி நிலவரப்படி 19 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இன்னும் 2 நாட்கள் மழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புரவி புயல் டிசம்பர் 3 இரவு அல்லது 4 அதிகாலை தமிழகத்தில் பாம்பன் மற்றும் கன்னியாகுமரி இடையே கரையை கடக்கும் என செயற்கைக்கோள் வீடியோ பதிவுகள் எடுத்து காட்டுகிறது. இதனால் மணிக்கு அதிகபட்சமாக 90 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற மீனவர்களை இந்திய கப்பற்படையினர் எச்சரித்து கரைக்கு திரும்ப செய்தனர். இதேபோல் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் படகுகளையும் பாதுகாப்பான பகுதிக்கு மீனவர்கள் எடுத்துச் செல்கின்றனர். தாமிரபரணி மற்றும் வைகை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் இருப்பதால் கரையோர மக்கள் பாதுகாப்பான பகுதிக்கு செல்லுமாறு அரசு அறிவுறுத்தியுள்ளது. புரவி புயலால் புதுக்கோட்டை, சிவகங்கை, திருவாரூர், மதுரை, திண்டுக்கல், தேனி மற்றும் கோவை மண்டல பகுதிகளில் தொடர் மழை இருக்கும். டிசம்பர் 5 வரை தமிழகத்தில் பரவலாக மழை பொழிவு காணப்படும்.